ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति எங்கள் சிந்தனையிலே அமர்ந்து செயலிலே துணை நின்று சிறந்ததோர் திரைப்படமாக உருவாக்கி தந்த தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் பாதக்கமலங்களில் இத்திரைப்படத்தை சமர்ப்பிக்கிறோம். காலங்கனிஞ்சிதடி காசு பணம் சேர்ந்ததடி காணாங்குருவி உன்னை கட்டி அணைக்க தோடுதடி. பாத்தியா ये मम्मू दरा साउ का आशा वंदा दो नेहरा पोग वेडिया मार्गन निन्ने नमले वेडिया पाकते पाकते मम्मूला बाबा आज ग्रंडे ना बायास को परमा पाक बोले यो माने इरिटेक ने बर दिया अब मम्मूला सुरक्षा वंडी उठना था करकुल कुले बिल्कुल चर मणी ना यो उन तत्ता ना बिल्कुल के तबरा माने ना मूर वाला मार्ग का बोले ना वोड़ बुला समर என்ன மச்சான் இப்படி இடி மின்னலமா இருக்குறத பார்த்தா பெருசா மழை வரும் போல இருக்கு. ஆமா புள்ள விளக்கு வேற அணைஞ்சு போச்சு பாதை வேற சரியா தெரியல இதுல எப்படி புள்ள வண்டி ஓட்ட முடியும். அதானே இதுல 10 மைலுக்கு அப்பால இருக்குற நம்ம வீட்டுக்கு நாம எப்படி போய் சேர்றது. இன்னைக்கு ரா பொழுது இங்க தான் தங்கணும் புள்ள. அதுவும் சரிதான் மச்சான் ஆத்தா கோயில விட பாதகாப்பான இடம் நமக்கு வேற எங்க இருக்கு. என்ன பச்சா ஆத்தாளை அப்படியே பாத்துட்டு இருக்க. ஆங்கார சுரூபி ஆத்தா இருக்கிற கோணத்தை பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது புள்ள. பயம் வரக்கூடாது மச்சா மனசுல பக்தி தான் வரணும். சரி இந்த புள்ள இதெல்லாம் அப்படி காய போட்டுட்டு ஒரு ஓரமா படுத்துக்க. ரூவா நோட்ல மடையில அணைஞ்சு போச்சு இல்ல அதெல்லாம் காய வச்சுட்டு அப்படி ஒரு ஓரமா தலைய சாச்சு. சரி மச்சா. மழை வேந்து மனசு குளிருதடி அப்படி படுத்துக்க புள்ள. ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम
मंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते कर्पूर निरांजनम समर्पयामि। Oh.
என்னங்க ரேடியேட்டர் தண்ணி வேண்டாம் நேத்து என்னால சொட்டையான ஒரு படத்துக்கு பதிலா ஒரு புது தவளை வாங்கிட்டு வந்தேன் நில்லுங்க தயவு செஞ்சு இதை வாங்கிட்டீங்கன்னா என் மனசு நிம்மதியா இருக்கும் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு இன்ஜினியர் ஆனேன்
கட்டட கான்ட்ராக்ட்லாம் எடுத்து கை நிறைய சம்பாதிச்சேன். இவ்வளவு சொத்துக்களும் நான் சொந்தமா சம்பாதிச்சதா. இருந்தாலும் எங்க சின்னம்மா வார்த்தையை மீறி நான் நடந்ததே இல்லை. ஆனா சிவகாமி, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது என்னமோ எங்க சின்னம்மாக்கு பிடிக்கவே இல்லை. கவலைப்படாதீங்க, அந்த மாமியாருக்கு பிடிச்ச மருமகளா மாறுறது இனிமே என் பொறுப்பு. அப்பா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உலகிடை பசிப்பினை ஒழித்தரு போற்றி நலமெல்லாம் உயிர்க்கு நல்குண போற்றி பாலாக்கி நமக்கு உணவா கொடுத்துட்டு இருக்கிற இந்த உயர்ந்த ஜீவன் கிட்ட நீங்க கொஞ்சம் அன்பா நடந்துக்கலாமே. ஆமா அத்த, உலகத்துல இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் தன் உடல்ல அங்கமா கொண்டிருக்கிற இந்த பசுவத்தான் மகாலட்சுமி மரோவதாரம் சொல்லுவாங்க. கும்பிட வேண்டிய கோமாதாவ இப்படி கொடுமைப்படுத்தலாமா? நீங்க போங்க அத்த, நானே பால் கறந்து கொண்டார. அஞ்சல போய் கண்ணுக்குட்டி கொண்டு வா. சரி சின்னமா. வீட்டுக்கு வந்த மறுநாளே அந்த நொண்டி மகாராணி சண்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் மச்சினனையே மனுஷத்தன்மை இல்லாத மிருகனும் மரியாதை இல்லாம பேசிருக்காங்க. இன்னும் போக போக யாரு யாரு மரியாதை எப்படி போக போகுதோ. அதெல்லாம் இந்த ராஜம்மா கிட்ட நடக்காது. புது பொண்ணாச்சே, முதல் நாளே ஏன் மனச புண்படுத்தணும்னு பாக்குறேன். மாப்பிள்ள மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும் மாமா மாமா கூப்பிட்டு
குழந்தைங்க தானே மாமான் கூப்பிட்டு போட்டுமே 5000 ரூபாய் தந்திருக்கான் அஞ்சு வாட்டி மாமான் கூப்பிடட்டுமே கதவு சாத்திட்டீங்களா இத வர அப்பாடா இறுக்கி பூட்டிட்டான் இனி பையன் திறக்க மாட்டான் ராமடே வா வா டேய் பிரமாதமா நடிச்சடா ஏன் கண்ணே பட்டுற போல இருக்க பையன் நம்பிட்டான் அப்புறம் வரட்டா அந்த 1000 ரூபாய் எடு நீ நல்ல நடிச்ச இந்த 100 ரூபாய் வெச்சுக்க 100 ரூபாய் தானா சம்பளம் எவ்வளவு உனக்கு நாடகத்துக்கு 25 ரூபாய் தானே 75 ரூபாய் அதிகமா கொடுத்திருக்கேன் ஆமா பம்பாயில உண்மையிலேயே பொம்பளையே அதிக விலைக்கு விக்கலாமா அதான் சும்மா சொன்னேன் பா சும்மா சொன்னியா ஏதோ நல்ல பிசினஸ் ஆச்சே பண்ணலாம்னு பார்த்தேன் போயிட்டியா நெக்லஸ் எப்படி இருக்கு சிவகாமி உங்கள மாதிரி ரொம்ப அழகா இருக்கு என்ன மாதிரினா கருப்பால இருக்கும் இது வெள்ளக்கல் நெக்லஸ்ல கருப்பா இருந்தா என்ன கருமையில தான் அழகு காந்தல் தான் ருசின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த கண்ணனும் கருப்பு தான் கருமாரி அம்மனும் கருப்பு தான் அது சரி என்ன திடீர்னு நெக்லஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்கீங்க எல்லாம் இந்த அதிர்ஷ்ட தேவதைக்கு அன்பு பரிசு என்னங்க அதிர்ஷ்ட தேவதா ஆகாய தேவதன்னு சொல்லி மனுஷியா இருக்கிற என்ன மாத்திடுவீங்க போல இருக்கே மாத்த தான் போறேன் இந்த வீட்டுக்கு மகாராணியா செங்கோலுக்கு பதிலா இந்த கொத்துச்சாவி எப்படி இனிமே இந்த சக்கரவர்த்திக்கே பணம் தேவைனாலும் மகாராணி கிட்ட கை கட்டி வாய் பொத்தி காரணத்தை சொல்லி தான் காசு கேட்கணும் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு இல்லாத உரிமையா அதுக்கு சொல்லல சிவகாமி எப்ப கொடுத்தாலும் யாரு கொடுத்தாலும் ஏன் எதுக்குன்னு காரணத்தை கேட்டு கொடுக்கறதுல தப்பே இல்ல ஆமா நான் உனக்கு பரிசு கொடுத்துட்டேன் நீ எனக்கு என்ன கொடுக்க போற என்ன வேணும் சொல்லுங்க எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல அதனால நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அதோட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் நான் வணங்குற அந்த தாய்க்கு தெரிஞ்சிருச்சுங்க அதனால தான் என் வயித்துல ஒரு குழந்தை உருவாக்கி இருக்கா அப்படியா சிவகாமி என்ன விட பாக்கியசாலி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது ஆமா எத்தனாவது மாசம் என்ன இது நாமத்தை காமிக்கிற ஐயோ நான் மாசத்தை சொன்னேன் மூணாவது மாசமா சிவகாமி இனிமேதான் உடம்ப பத்திரமா பாத்துக்கணும் வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துறேன் சிவகாமி கொஞ்சம் இருமா இந்த சாவி கொத்த எங்கேயோ வச்சிட்டேன் எங்க வெச்சன்னே அடட போய் இடுப்புல தான் இருக்கா குடுமாத வாடா இந்தா இப்ப திடீர்னு எதுக்கு தம்பி இவ்வளவு பணம் எதுக்குன்னு காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல காரணத்தை சொல்லலன்னா இந்த பணம் உங்க கைக்கு வராது காரணத்தை சொன்னாதான் இந்த பணம் என் கைக்கு வரும்னா அந்த பணமே எனக்கு தேவையில்லை கோபப்படாதீங்க தம்பி 10000 ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு உங்களுக்கு வயசு பத்தாது அம்மா சிவகாமி தப்ப நினைக்காதீங்க அத்தை உங்க வெறுப்ப தெரிக்கிறதுக்காக நான் இப்படி பேசல உங்க பெரிய புள்ள என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறேன் அதனால தான் அப்படி சொன்னேன் அப்புறம் உங்க இஷ்டம் குடுமா வந்தேனே சின்னத்துக்கு வயசு ஏங்குது நான் தந்தேனே வெக்கம்
வரக்கூடாது.
டாக்டர் என்னாச்சு சாரி மிஸ்டர் நட்ராஜ் சிவகாமிக்கு கரு கலந்துருச்சு நட்ராஜ் நம்ம சிவகாமிக்கு இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா சிவகாமி அழாத நீ இப்படி எல்லாம் அழுது உடம்ப கெடுத்து கூடாதுன்னு டாக்டர்மா சொல்லிருக்காங்க அந்த தாய் இருந்தாங்க சீக்கிரமே நமக்கு ஒரு குழந்தை பிறக்கத்தான் போதும் மாகாளி மந்திரகாளி பத்திரகாளி ருத்ரகாளி பங்காளி சாமுண்டி ஜடாதரி மண்டோதரி குண்டோதரி காட்டேரி ஓட்டேரி பொன்னேரி எல்லாரும் வந்து நின்னு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க தாயே தாயே வாங்கம்மா ஏங்க இப்ப நான் அம்மா கிட்ட வந்த விஷயத்தை சொல்லலாமா நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம் எல்லாம் அம்மாவே சொல்லுவாங்க ஜெய் முப்பாத்தம்மா ஹலோ யார் பேசுறது முப்பாத்தம்மனா என்னம்மா யார் வந்திருக்கா உன் பக்த வந்திருக்கானா பேர் என்னம்மா இரும்பு உலக்கே பெரிய உரலா இரும்புரை பெரு வழுதி நான் தான் என்னமோ ஒரு பேரு அந்த பேரை சொல்றதுக்கு தாயே தடுமாறுற அப்புறம் தாயே சீட்டு விஷயமா நிக்க சொல்லட்டா நீ நில்லுப்பா இங்க இல்லப்பா உன் தொகுதியில நிக்க சொல்ற ஜெய் திருவனா தாயே போன தடவை டிபாசிட்டே போயிடுச்சு இந்த தடவை கண்டிப்பா வந்துடும் டிபாசிட்டா இல்லப்பா சீட்டு அப்புறம் தாயே என்ன தாயே 2000 ஏழைக்கு அன்னதானா உன் பக்தங்கிட்ட பணத்தை வாங்கி நான் பண்ணணுமா என்ன தாயே நான் பண்ண நல்லா இருக்காதே போ தாயே உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு தாயே தயவு செஞ்சு எனக்காக நீங்களே செஞ்சிருங்களே சரி தாயே நீயும் சொல்ற உன் பக்தனும் சரின்னு சொல்றான் சரி தாயே அவங்கிட்ட பணத்தை வாங்கி நானே பண்ணிடுறேன் ஒரு 2000 ரூபாய் இந்த தட்டுல போட்டுட்டு போப்பா பண்ணிடுறேன் நானே பண்ணிடுறேன் ரெங்கால் பில்லு வேண்டாம் வேண்டாம் லோக்கல் கால் தான் நீ போ தைரியமா போ மெதுவாமா மெதுவா சோகாமி என்னாச்சு உனக்கு அஞ்சல ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற ஒண்ணு இல்ல சமா முழுகாம இருக்கிறப்போ வாந்தி எடுக்கிற சகஜம்தா என்ன உங்க அண்ணி மறுபடியும் கர்ப்பமா இருக்காங்களா கர்ப்பமா இருக்கட்டுமே அதுல என்ன தப்பு கத்திரிக்காய் விளைஞ்சா கடத்திரக்கு வந்துதான் ஆகணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா கர்ப்பமாயி தான் தீரணும் அந்த கருவை கலைக்கிறதுக்கு தான் அடியன் இருக்கேனே ஏன் கவலைப்படுறீங்க இந்த உள்ள நடமாட வைத்தியசாலையை வச்சிருக்கேன் வர்றேன் அதானே எங்க மாமா இருக்கிறப்ப நீங்கயும் போட்டு குழப்பிக்கிறீங்க மாப்பிள இந்தாங்க பஞ்சலோக பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதமா மிந்தி பால்ல மருந்து கலந்து கொடுத்தப்ப கர்ப்பம் க்ளோஸ் இப்ப இந்த பஞ்சாமிரதத்துல நானே மருந்து கலந்திருக்கேன் சாமி பிரசாதம் பண்ணி பார்த்ததும் லவக்குன்னு சாப்பிடுவா கர்ப்பம் கபக்குன்னு கலைஞ்சிரும் நீ என்னடா கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் நாம வணங்குற அந்த தாய்க்கு இன்னும் நம்ம மேல கருணைய பிறக்கல ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க ஆமா சிவகாமி அந்த கடவுளுக்கு நாம என்ன விரோதியா எதுக்கு திரும்ப திரும்ப நம்மையே சோதிக்கணும் கஷ்டங்கள் வரும்போது மனுஷன் கடவுளை வேண்டான் ஆனா அந்த கஷ்டங்களை போக்க கடவுளுக்கு சக்தி இல்லைன்னா அந்த தெய்வத்தை கும்பிடுறதுல அர்த்தமே இல்ல அப்படி எல்லாம் சொல்லாதீங்க விரக்தியும் வெறுப்பும் மனுஷங்க மேல வரலாம் ஆனா அந்த தெய்வத்து மேல வரக்கூடாதுங்க போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்துல என்னால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியல ஏங்க 46 ஈ போச்சா ஆமா 46 ஈ 50 கொசு 60 எறும்பு எல்லாம் போச்சு இதான் எனக்கு வேலையா போய 46 ஈ பஸ் போச்சான்னு கேட்டங்க எல்லா பஸ்ஸும் போகுது ஒண்ணும் நிக்க மாட்டேங்குதா நிக்க மாட்டேங்குதா எப்படி நிக்கும் நீங்க நிக்கிறது நோ பார்க்கிங் போடாச்சே ஆமா தேங்க்யூ சார்
பட்டாபி அட ராஜு பட்டாபி ராஜு பட்டாபி ராஜு இப்படியே சொன்ன இப்படி யாரோ ஒருத்தர் பேசுவோம் நான் பேசுறேன்டா என்னடா ராஜு எப்படி இருக்க சௌக்கியமா இருக்கியா இருக்கேன்டா ஒரு கம்பெனில மேனேஜர் உத்தியோகம் 3000 ரூபாய் சம்பளம் இருக்கே அப்புறம் என்ன டல்லா இருக்க மண்டக்குள்ள ஒரு குடச்ச தாப்ப கைட்டி பாத்திர வேண்டியதானே இல்லடா நெஞ்சில ஒரு வலி வாடா பேசுற நீ உதபட போற எங்க அப்பா சாகும்போது என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தார் அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்க என் காதை அவர் வாய் கிட்ட கொண்டு போனேன் அதுக்குள்ள அவர் செத்துட்டார் என்ன விஷயம் சொல்ல வந்தாரோ ஒரே குழப்பமா இருக்கு அதுக்கு ஏண்டா கவலைப்படுற மாம்பலத்துல நல்வாக்கு நாகம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க தெரியுமா உனக்கு தெரியாதே தெரிஞ்சுக்க இருக்காங்க அவங்க அம்மனோட ஆவியோட எல்லாம் டைரக்டா பேசுவாங்க அப்படியா இப்படி தான் யாரோ சொன்னாங்கன்னு போயிருந்தேன் எங்க தாத்தாவோட ஆவிய கூப்பிட்டு பேசினாங்க தோட்டத்துல இருக்கடா தோண்டி பாடுறாரு தோண்டிதே கிடைச்சுல தாத்தாவோட எலும்பு கூட இல்லடா புதையல புதையலா ஒருவேளை எங்க அப்பாவும் ஏதோ புதையல் பத்தி சொல்ல வந்திருப்பாரோ இருந்தாலும் இருக்கும் அவங்க எங்க இருக்காங்க நல்வாக்கு நாகம்மா பனகல் பாத் சமீபம் சென்னை 17 டிங் டாங் நல்வாக்கு நாகம்மா 46 போயிடுச்சா 46 இங்கே நில்லு வரும் சிவகாமி சிவகாமி என்ன சொன்ன என்னமோ தெரியுது ஒரே மயக்கமா இருக்கு கொஞ்சம் சோடா குடிச்ச பரவாயில்ல கொஞ்சம் எது வாங்கிட்டு வர கோபுரம் தெரியுதே அது என்ன கோயில் அதுவா கொலகார காளியம்மன் கோயில் கொலகார காளியம்மன் ஆமாங்க 5-6 வருஷத்துக்கு முன்னால தன்னுடைய சூராயுதத்தால உபரத்தரா குத்தி கொலை பண்ணிட்ட அந்த ஆத்தா கோயில் இப்ப ரொம்ப பாழடைஞ்சு கிடக்கு கோயில் பக்கம் இப்ப யாரும் போறது இல்ல எங்க அந்த கோயிலுக்கு எந்த பக்கம் போணும் அதோ பக்கத்துல தெரியுது பாத்தீங்களா அந்த வழியா தான் போகணும் ஏம்மா இப்ப நீங்க அங்க போக போறீங்களா உங்களுக்கு ஏமா அந்த விஷ பரிச்சை எல்லாம் பேசாம வீடு போய் சேருங்கம்மா சரிங்க இந்தாக வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க எதுக்கு வீட்டுக்கு தானே போறோம் இல்லீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு போலாம் வண்டிலே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இறங்கி வாங்க சிவகாமி உள்ள அவசியம் போகத்தான் வேணுமா ஏன் பயமா இருக்கா கொலக்கார காளியாச்சே நம்ம ரெண்டு பேரும் உள்ள போனா கொன்னு போட்டுருவாளோன்னு பயப்படுறீங்களா அப்படி ஒரு மரணம் நம்ம ரெண்டு பேருக்கும் கிடைச்சா அதை விட பாக்கி இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லைங்க வேணும்னா நீங்க இங்கே இருங்க நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் சிவகாமி அந்த அளவுக்கு கோழை இல்லவும் புருஷன் இரு நானும் வரேன் Thank you.
என்னங்க தேவைக்கு அதிகமா அந்த நாயுடு தேங்காய் பூ பழலாம் வாங்கிட்டு வந்துட்டான்னு சொன்னீங்களே அது இந்த தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் தான் வாங்கிட்டு வந்தார் போல இருக்கு சீக்கிரமா போய் அதனை கொண்டாங்க சரி சோறு பராசக்தி மாகாளி அம்மா கும்பிட்ட கைகளுக்கு நம்பிக்கை ஒளி வீசும் தாயே இந்த ஊரும் உலகமும் உன்னை கொலக்காரி பழிக்காரின்னு சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க குறைகளை போக்க வந்த கருணையின் வடிவோன் நம்பித்தா வந்திருக்கும் ஆமாமா மனசால கூட நாங்க மத்தவங்களுக்கு தீங்கு நினைச்சதில்ல அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு ஏமா இந்த சோதனை காலிழந்த இந்த அனாதைக்கு வாழ்வு கொடுத்த இந்த தெய்வத்தின் ஒரே ஆசை ஒரு குழந்தைக்கு தந்தையாகணும்னு அந்த ஆசைய என்னால நினைவேற்ற முடியல ரெண்டு தடவை கரு கலைஞ்சு தாயாக முடியாது இந்த அபாகியவதிக்கு தாயாக பாக்கியத்தை கொடுத்தாயே தாயாக பாக்கியத்தை கொடு புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு இந்த பட்டாபி பைய பாட்டு ரொம்ப முக்கியம் பட்டாபிங்கடி கல்யாணம் உனக்கு நாட்டுல நல்லா இருக்க பொண்ணுங்களுக்கே மாப்பிள்ள கிடைக்கிறது கஷ்டம் உனக்கு உடனே கிடைச்சு வண்டி கிடைச்சிட்டானா எங்க ஏகப்பட்ட உனக்கு உட்கார்ந்துருக்கானுங்கடி அவ்வளவு பேர் இல்ல பனின் போட்டு சப்பா உட்கார்ந்துருக்காரு அவரை இப்பத்துல இருந்து நல்லா உட்காந்துரம்மா ஐயோ லவ் ரொம்ப முக்கியம்டி உனக்கு பா எங்க வல எனக்கு ஐயோ இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்காருங்க யாராரு என்னென்ன விபரமே தெரியலையே நான் எதை வச்சு நல்வாக்கு சொல்லுவேன் மாட்டிக்கிட்டேன் ஒண்ணும் மாட்ட மாட்டேன் பட்டாபி இருக்க வரைக்கும் நீ மாட்டவே மாட்டேன் எங்கடா போய் தொலைஞ்ச கேட்க மாட்டேன் பஸ் ஸ்டாண்டு பார்க்கு ஜனங்கள் எல்லாம் கூடுறமா போய் நல்வாக்கு நாகம்மா அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன் கேட்க மாட்டேன் பின்ன சரிடா இப்ப யார் யார் வந்திருக்காங்க யாருக்கு என்னன்னு சொல்லணும் எல்லாம் விவரமா டைரியில இருக்கு படிச்சு பார்த்துட்டு பட்டு பண்ணி தட்டி விடு ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் எல்லாரும் கடவுள்கிட்ட தான் பேச வந்திருக்காங்க ஒரு பையன் மட்டும் ஆவி கிட்ட பேச வந்திருக்கான் யார் தான் அதோ அந்த பூவை மோந்து பாக்குறானே அந்த பையன் மட்டும் அவ அப்பா சாகும் போது என்னமோ சொல்ல வந்தாராம் அது என்னன்னு கேட்க வந்திருக்கான் பாத்தியாடா இவ அவனை கட்டிக்கணுமா அவன் எவ்வளவு நல்லா இருக்கான் இவளை கட்டிக்குவானா இதெல்லாம் நடக்கிற காரியமா ஏன் நடக்காது நீ மனசு வச்சா நடக்கும் எப்படி அவ அப்பா ஆவியோட நீ பேசுற கல்யாணத்தை பிக் பண்ற ஜெய் அங்காள பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி எல்லாரீஸ்வரி முண்டக்கண்ணி முப்பாத்தம்மா சனீஸ்வரா முனீஸ்வரா எல்லாரும் வந்து நின்னு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க தஞ்சாவூர் மாரியம்மன் கிட்ட இருந்து டெங்கால ஹலோ தஞ்சாவூர் மாரியம்மனா என்னம்மா உன் பக்த நல்ல தம்பி இங்க வந்திருக்கானா இங்க யாருப்பா நல்ல தம்பி வந்தாங்க வந்திருக்காமா அவன் குறை என்னம்மா தானே சொல்றேங்க தாயே சொல்வா நீ சொல்லம்மா அவங்க அப்பாவுக்கு அல்சர் ஆபரேஷனா அது விஷயமா தான் வந்திருக்கானா ஆமாங்க ஆமாவா அம்மா அப்புறம்மா ஆஹா அந்த அல்சர் ஆபரேஷன் நீயே கூட இருந்து நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றியா வெரி குட் வெரி குட் என்னது தஞ்சாவூர் மாரியத்தா அல்சர் ஆபரேஷன் பண்றாங்களா ஏங்க மாரியத்தா எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்களா மன்னிச்சிடுமா ஒரு குழந்தை குறுக்க பேசிடுச்சு வந்தியா அப்புறமா சொல்லிடுறேம்மா ஓகேம்மா
வெச்சிரடா வெச்சிரு கால் ஓவர் நல்ல தம்பி ஆத்தாளுக்கு ரொம்ப நாளா நேத்தி கடன் ஒன்னு பாக்கி இருக்குதான் அத நீங்க செய்யல அதனால தான் ஆபரேஷன் வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டா அதுக்காக ஒரு 1000 ரூபாய் ஃபைனை இங்க கட்டி ரசீத வாங்கிக்கிட்டு போயிட்டீனா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு தரேன்னு சொல்லிட்டா அப்படியே தாயே இந்தாங்க இப்பவே கொடுத்துற 1000 ரூபாய் ஐயோ பணத்தை நான் கையால தொட மாட்டேன் கட்ட போடு மாரியாத்தா அப்புறமா வந்து எடுத்துட்டு வா அப்புறம் வரந்தாயே எங்க பறந்துட்டேன் இரு ட்ரங்கால் பேசி இருக்கல்ல தஞ்சாவூர் மாரியம்மா அதுக்கு பில் வரமே ஒரு 100 ரூபாய் போடு இந்தாங்க தாயே இதுக்கல ரசீது மாரியாத்தா போஸ்டல் அனுப்புவா நீ போகலாம் நெக்ஸ்ட் ஹலோ யார் பேசுறது ஆவியா ஓ குப்புசாமியோட ஆவியா உன் மகன் இங்க வந்திருக்கானா பேர் என்ன ராஜுவா நந்தா நந்தா உங்க அப்பா இங்க வந்திருக்காரு எங்க அப்பாவை சரியா பாத்துருங்க முன்பல் கொஞ்சம் தூக்கல இருக்கும் கொஞ்சம் அழுக்க இத விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒன்றரை கண்டு அவரேதான் ஆமா உங்க அப்பா கிட்ட என்ன பேசணும் அந்த எலுமிச்சம்பழ போன் என்கிட்ட கொடுங்க நானே அப்பாட்ட பேசுறேன் உன் ஊன காதுக்கெல்லாம் கேட்காது ஊன காத நல்லா இருக்கு பாருங்க சும்மா இருடா நீ சொல்லப்பா குப்புசாமி என்னம்மா யாரம்மா நீ குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்க அடடே மதுரை மீனாட்சியா நீ ஏமா கிராஸ் டாக் பண்ற எலுமிச்சம்பழ டெலிபோன்ல கூட கிராஸ் டாக்கா டெலிபோன்னாலே கிராஸ் டாக் தான் நான் என்ன தாயே மீனாட்சி நான் உன்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேம்மா குப்புசாமி நீ சொல்லப்பா நினைச்சேன் அவளே உங்களுக்கு ஒரு பெரும் பதையல் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாருப்பா அட போம்மா அவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்புறம் ஆவியா வந்து உன் கழுத்தை நெரிச்சிருவேன்னு சொல்றாரு அப்படித்தானா குப்புசாமி ஐயோ அப்பா நான் அவளையே கட்டிக்கிறேன் நீ பேசுனா கேட்காது நான் பேசுறேன் குப்புசாமி அவளையே உன் மகன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாப்பா ஆமாப்பா சத்தியமா ஆமா தெய்வத்து மேல ஆணையா வச்சிருட்டா கால் ஓவர் ராஜு மறந்த நடேசன் பார்க்கு ஒத்த ரோஜா ரேணுகா அப்பா ஐயோ ஏன் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே பலகாரத்தை இங்கே கொண்டாரவ ஐயோ அதெல்லாம் வேணாமா இன்னைக்கு நான் விரதம் பச்சை தண்ணி கூட பல்லப்பட கூடாது அப்படினா சாவியா உறிஞ்சி குடிங்களே பெரியம்மா என்ன அத்த திடீர்னு விரதம் எல்லாம் உனக்காக தான் அடிக்கடி குழந்தை உண்டாயி இப்படி கரு கலைஞ்சு போகுதே இந்த தடவையாவது நல்லபடியா உன் வயித்துல ஒரு புழு பூச்சி தங்கணுமேனுதா ஆத்தாவுக்கு மாவிளக்கு போடுதான் வேண்டிக்கிட்டேன் என்னமோ தெரியல இன்னைக்குன்னு பார்த்து என் உடம்பே சரியில்லை விளவிளவா இருக்கு கை கால் எல்லாம் விட்டு போகுது இதுக்கு போய் ஏன் பெரியம்மா கவலைப்படுறீங்க நான் மாவு அடிச்சு தரேன் இவ ஒருத்தி விவரம் தெரியாம நான் வேண்டிக்கிட்டது என் மருமகளுக்காக வேலைக்காரி நீ வந்து இடிச்சேனா நான் வேண்டியது கிடைக்குமா பொண்ணும் நான் இடிக்கணும் இல்லன்னா நான் இடிச்சு தரேன் அத்தை உனக்கு எதுக்குமா வீண் சிரமம் பரவாயில்ல அத்தை நீங்க வேண்டிக்கிட்டது வீண் போகல இப்ப நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன் இப்பதான் என் வயிறே எரியுது என்ன பெரியமா நீங்க சின்னமா நல்ல சமாச்சாரம் சொல்லும் போது வயிறு எரியுது வாயறிதுன்னு சொல்லிக்கிட்டு பின் என்னடி வாயும் வயிறுமா இருக்கிற என் மருமக மாவு எடுக்க போறது நினைச்சுதான் என் வயிறே எரியுதுன்னு சொன்னேன் இப்படிதான் நான் ஒண்ணு நினைக்க அந்த பாவம் தெய்வம் ஒண்ணு நினைக்குது அம்மா சிவகாமி பச்சை தண்ணி கூட பல்லில படாம மடியா இருந்து மாவு எடுக்கணுமா சரியத்தை ஐயோ வேண்டதுல கூட அந்த பெரியமாவுக்கு வியவஸ்தையே தெரியலையே ஊர்ல எல்லாரும் காப்படி அறுபடி இடிச்சு மாவுளை போடுவாங்க ஒரே அடி எவ்வளவு அரிசியா இன்னைக்குள்ள முடியுமா முடியும் நீ போ வேண்டாத தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டதா ஒரு பொய்ய சொல்லி இந்த மகாராணிய நல்ல இருபுடிய மாவிளிக்க வச்சிட்டியே பின் என்னடா அதிகாரம் பண்ணி அவளை துன்புறுத்தினா அடுத்த நிமிஷமே இந்த விஷயம் உங்க அண்ணன் காதுக்கு போயிடும் அதனால அவளை சிரிச்சு சிரிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்க சும்மா சொல்லக்கூடாதுமா ராமாயணத்துல வர கூனியும் மகாபாரத்துல வர சகுனியும் கூட சதித்திட்டம் போடுறதுல உன்கிட்ட பிச்சை வாங்கணும் விரதம் சொல்லிட்டு வட பாயசத்தோட வயிறு படைக்க சாப்பிடுறீங்களா
இருங்க இருங்க. ஆஹா நல்ல வேளை. நாளைக்கு சாப்பிடாம இருந்த பேதி மருந்த இப்போ இந்த ரசத்துல கலந்துட்டா அம்மா புள்ளைய மாத்தி மாத்தி போயிட்டு வந்துட மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச தக்காளி ரசம் தெரியுமா? 4 ரூபாய் வாங்கி குடிங்க. அப்படியா? ஊத்து ஊத்து. ஏ பாலு பிரமாதமா இருக்கடா. நீயும் குடி. உடம்புக்கு நல்லது. அப்படியா? எனக்கும் கொஞ்சம் ஊத்து. அஞ்சல பக்தியா ஒரு காரியத்தை செய்யறப்போ பசிய பத்தி நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பசி இருந்தா பக்தி இருக்காது, பக்தி இருந்தா பசி இருக்காது. பசிதாமா இல்ல போயிட்டு வந்ததுல பூச்ச திணறி பூச்சு. இதெல்லாம் பட்னியா கிடக்குற அந்த அண்ணி அம்மாவோட வயிற்றுச்சலாதான் இருக்கும். ஐயோ மறுபடியும் வந்து போல அம்மா சீக்கிரம் அம்மா அம்மா சீக்கிரம் அம்மா சரதா நீ இன்னும் அங்கே கோயில பூட்டிடுவாங்க. அப்புறம் மா விளக்கு போட முடியாது, மாவு கஞ்சிதான் காய்ச்சணும். இத முடிஞ்சு போச்சேத்த, ஒரு 10 நிமிஷம் இருங்க, நானும் குளிச்சிட்டு வந்துடுறேன். குளிச்சிட்டு வரியா? நல்ல வேலைய கெடுத்த. இந்த மாதிரி நேரத்துல ரெண்டு வேளை குளிச்சேன்னா உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஆகுமா? அதுக்கு இல்ல அத்த, இது வரைக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை கூட என் தாய தரிசிக்காம இருந்தது இல்ல. அதனாலதான் நானும் வரேன்னு சொன்னேன். உனக்காக நான் தானே வேண்டிக்கிட்டேன். அதனால நான் மாவிளக்கு போட்டாலே போதும். ஏ அஞ்சல, இந்த மாவெல்லாம் எடுத்துக்கிட்டு வா. டிரைவர் வண்டியை நிறுத்து. அஞ்சல இந்த மாவு எடுத்துக்கிட்டு கீழே இறங்க. ஏன் தெரியுமா? இனி எப்ப கோயிலுக்கு போய் மாவிளக்கு போடுறது? அப்ப இந்த மாவுல என்ன பண்றது? குப்பையில கொட்டிட்டு நீ நேரா வீட்டுக்கு போய் சேரு. எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். இறங்க. குறைந்த
நீ மகர் ஆசியா இருக்கணும். தாகத்துக்கு தண்ணி கேட்ட இந்த மகளுக்கு பாலையே கொண்டாந்து கொடுத்து நீ ஒரு தாயின்னு நிரூபிச்சிட்ட. அம்மா, ஏன் தாய் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அழுதியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லு தாயி. வழக்கமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என் தாய நான் தரிசிக்க அமர்ந்ததில்ல. ஆனா இன்னைக்கு கோவிலுக்கு போக முடியல. இதுக்கா தாய அழுகுற? இவ்வளவு நாளா அந்த தாய பார்க்க நீ அங்க போன? நீ அவ மேல வச்சிருக்கிற பக்தி உண்மையா இருந்தா இன்னைக்கு உன்னை பார்க்க அவ இங்க வந்துட்டு போறா? உன்ன மாதிரி யாரோ ஒரு புண்ணியவதி ஆத்தாளுக்கு மாவிளக்கு போட்டாளா, அங்க கிடைச்ச இந்த பிரசாதத்தை இப்போ இந்த மக உனக்கு கொடுக்கறேன். வாங்கிக்க தாயி. சாப்பிடு தாயி. இன்னையோட உன் குறையெல்லாம் நீங்கிடுச்சு. மருந்து கலக்கிறது எத்தனை தடவை அன்னைக்கு கருவு உருவாக்குதோ அத்தனை தடவை அந்த கருவு அழிச்சுதான் ஆகணும். பூஜை முடிஞ்ச உடனே அன்னி துளசி தீர்த்தம் குடிப்பாங்க, அதுல கலந்துரும்.
பூஜை முடிச்சுதான் ஆகாரம் கொடுக்கிறேன். தீயும் பஞ்சாமிரதத்திலையும் கலந்த மருந்து மட்டும் அவளை கரெக்டா வேலை செஞ்சப்போ இந்த துளசி தீர்த்தத்துல கலந்த மருந்து ஏன் இப்படி வேலை செய்யாம போச்சு? ஹோமியோபதி பிரகாரம் துளசி செடி மருந்துன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை துளசி செடி நமக்கு வில்லன் ஆயிடுச்சோ? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் கண் முன்னால எங்க அம்மா மருந்து கலந்தாங்க? அந்த மருந்தை சாப்பிட்டதும் உங்க அண்ணி அலறுவாங்க. கரு கலஞ்சிரும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? நீ காத்துக்கிட்டு இருக்கிறதோட சரி, இந்த ஆள வந்தவருடைய பிரெயின் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த பக்கம் ரஷ்யாவை பத்தி சிந்திக்கும், இந்த பக்கம் அமெரிக்கா பத்தி சிந்திக்கும். கண்டுபிடிக்க முடியாது. உங்க அண்ணன் மாதிரி கையெழுத்து போட்டுடு. போட்டா பணம் கிடைக்காது சார். ஏன் சார் கிடைக்காது? இந்த என்னங்க கையெழுத்து போடாம வெறும் செக்க கொண்டு வந்து கொடுத்தா பணம் எப்படி கொடுப்பாங்க? கையெழுத்து இல்லையா? சரியா பாருங்க சார், நான் பார்த்துதாங்க சொல்றேன். சந்தேகமா இருந்தா நீங்களே பாருங்க. என்னது கையெழுத்து இருக்கா? கொண்டு வாங்க பார்க்கலாம். பாருங்க. என்னது காலங்காத்தால குழப்பறான்? கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். சரி, கையெழுத்து இல்லாத செக்கை கொண்டு கொடுத்து காலங்காத்தால கன்ஃபியூஸ் பண்றாரு ஆளு. எந்த ஆளு? ஓஹோ, பாலுவா? ஆமா, கையெழுத்து இல்ல. எதுக்கு டவுட்? அவங்க அண்ணன் நடராஜனுக்கே போன் பண்ணி கேட்டுறேன். ஆரம்பத்துல இருந்தே போக்கு சரியில்லை சின்னமா. இவனுக்கு இந்த வீட்டுல நான் என்ன குறை வச்சிருக்கேன்? அவன் வேற நான் வேற நினைக்கா நினைச்சிருக்கா? எனக்கு துரோகம் பண்ணவனுக்கு எப்படி மனசு வந்தது? என்கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானே, இது எப்படி சமாளிக்கிறது? அட பாவி, நீ இப்படி நடந்துக்க வேணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. எப்போ இவனுக்கு நீ துரோகம் பண்ணியோ இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கூடாது. போட வெளியே, போட வெளியே, போட. நிறுத்துங்க, அவனை அடிக்காதீங்க. ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். கூட்டு நாலு வார்த்தை கண்டிப்பீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்காக இப்படி அடிச்சு விட்டு விட்டு விரட்டுறது? அவனுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? சரி சரி, பாலு ஒரு ரூமுக்கு போ. மாதிரியே ஒரு கால் இல்லாம பிறந்துட்டா ரோஜா ஒரே தலை. அப்பா சொன்ன பொண்ணு. கொஞ்சம் வயசானவளா இருப்ப போல இருக்கு. அப்பா, நீ உனக்கு பொண்ணு பாத்தியா இல்ல எனக்கு பொண்ணு பாத்தியா? இருந்தாலும் உன்னோட கடைசி ஆசை நிறைவேற்றுறேன்.
என் பேர் ராஜு. அப்படியா? எங்க அப்பா தான் சொன்னாரு, பார்க்கல ஒத்த ரோஜாவோட உட்கார்ந்திருப்ப, போய் சந்திச்சிட்டு வாடான்னு. எதுக்கு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான். கல்யாணமா? ஓ, இதான் வெக்கமா? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கொஞ்சம் இருங்க, என் புருஷனை கேட்டு சொல்றேன். நியாயம் தான், புருஷனை தான் கேட்கணும். கேள, ஆ புருஷனா! ஏண்டா, ஒரு பொண்ணு பார்க்கல தனியா உட்கார்ந்திருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேக்குறான். என்னங்க, இங்க ஒருத்தன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேக்குறான், வந்து என்னன்னு கேளுங்க. இல்லம்மா, டேய், என் முண்டாட்டியை கட்டிக்கிறேன்னு கேட்டியா நீ? ஐயோ, அது வந்து கேட்டியா? கட்டிக்கிறேன்னு கேட்டியா? இன்னொரு வாட்டி கேட்டேன், சரிண்டுவேன். டேய், இவளை கட்டிக்கிட்டு அஞ்சு வருஷமா நான் படுற அவஸ்தை எனக்கு இல்லடா தெரியும். என்னையா சொன்ன? அவஸ்தப்படுறியா? நான் வாங்க வேண்டியவதை அவன் கிட்டானே. ஒத்த ரோஜா ரேணுகா அவனை எங்கே தேடுவேன்? எங்கேயும் தேட வேண்டாம். இதோ இருக்கேனே. யாரும் நீ? நல்வாக்கு நாகம்மா, உங்க அப்பா ஆவி. ஐயோ, ஒத்த ரோஜா ரேணுகா நான்தா. ஐயோ, நீயா? எனக்கு கல்யாணமே வேணா. என்ன விட்டுடு. ஐயோ, விடமாட்டேன். என்ன விட்டுடு. விடமாட்டேன். என்ன விட்டுடு. விடமாட்டேன். ஐயோ, என்ன விட்டுடு. விடமாட்டேன். விட்டுடு. விடமாட்டேன். என்ன சத்தம்? எலும்பு நொறுங்குது. அப்பா, நீ ஆவியே இல்ல, பாவி. தேவி தனியா தான் ஆடிக்கிட்டு இருக்கா, பக்கத்துல யாரும் இல்ல. இந்த தேவில அந்த குழந்தைய குட்டி குழந்தை இறந்துட்டா சாவும் இயற்கையா இருக்கும், வழியும் நம்ம மேல வராது. எஸ், கரெக்ட். தேவி, வா 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 கண்ணு, வா 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 வா. சபாஷ், இனிமே நாம இங்க இருக்க கூடாது. தேவி, நீ வந்துட்டியா? வரக்கூடாதுமா? என் ராணி இல்ல, என் செல்ல இல்ல, அம்மா அப்பா. என்ன நீ? அடிப்பமா. என்னாச்சு? வேணுப, கதவு தானே, திறந்துகிட்டே வரலாமே. கையில என்ன அவ்வளவு பெரிய கோடம்? என்ன வேண்டுதல? எனக்கு பாலபிஷேகம் பண்ண போறியா? குடிக்க எனக்கு மட்டும். அப்ப எனக்கு இதோ உங்களுக்கு டம்ளர்ல இந்தாங்க. எனக்கு மட்டும் ஒரு அவுன்ஸ், உனக்கு மட்டும் ஒரு குடமா? கால் மேல உட்கார்ந்துட்டே. ஐயோ ஐயோ, என்ன வரும்போது அஞ்சு வரல இருந்துச்சு, இப்ப நாலு தானே இருக்கு. பல்லு போச்சு, பாக்கி 31. ரிக்ஷா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இப்படி ஒரு சத்தம்? அத்தா! யாரு? அம்மா! எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. என்னம்மா? என்ன உங்க கையால தூக்கி கட்டில்ல உட்காருவீங்க? சின்ன வயசுல திருவாரூர் தேர் இழுத்து வீண் போகல. ஏண்டா உனக்கு அறிவு இல்ல? திருவாரூர் தேரை எத்தனை பேர் சேர்ந்து இழுத்தீங்க? ஒன்ன இந்த கட்டில்ல நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தரையில தான். ஐயோ, சிரிக்கிறாள். அத்தா, உங்க நிழல்லயே வாழணும்னு ஆசைப்படுறேன். பைத்தியம், உன் நிழல்ல ஊரே வாழும்மா. யானை மிதிச்சு பாரதியார் செத்தார்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ மிதிச்சு நான் சாகணுமா? அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்லயே வா, எழுந்துருமா? ஐயோ ஐயோ.
பாவி உருப்படி வேணி யார சொல்றீங்க எங்க அப்பனா தான் ஊர்ல ஒவ்வொரு அப்பனும் புள்ளைக்கு அழகான பொண்ண தேடுவான் எங்க அப்பா ஒரு பூதத்தை தேடி இருக்கான் யார் உங்க அப்பா பார்த்தது நான் பார்த்தேன் நான் லவ் பண்ணேன் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன் கல்யாணம் முடிஞ்சு போச்சு உங்க அம்மா கிட்ட சொன்னியா யார் உங்க அம்மா நல்வாக்கு நாகம்மா திப்பாவி நல்வாக்கு நாகம்மா உங்க அம்மாவா பாவி கிட்ட பேசுறேன் பாவி கிட்ட பேசுறேன் சொல்லி என்ன ஏமாத்திட்டாளே அவளே அத விடுங்க நமக்கு பிறக்க பிறக்க குழந்தை ஆனோ பொண்ணா ஆனோ பொண்ணு தும்பிக்கை இல்லாம பிறந்தா சரி நான் இந்த ஆட்டத்துக்கு வரல யாரது யாருன்னு நீங்களே சொல்லுங்க பாப்பா அத்தை அஞ்சல அதுவும் இல்ல ஒருவேளை தேவி அப்பாவா இருக்குமோ என்னமோ பாதி சொல்லிட்டீங்க என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே என் கை சின்ன கை தானம்மா நீங்க கண்டுபிடிக்க முடியலன்னு போய் தான சொல்றீங்க யாருமா போய் சொல்றா எல்லாம் உங்க மனைவி தான் உங்க மனைவியா சிவகாமி என்ன சொல்றா பாத்தியா இது என்னங்க வேற என்னனமோ செய்யறத பார்த்தா அசந்து போய்விங்க அப்படி என்ன செய்றா எல்லாரோட பேரையும் சொல்றா எல்லார மாதிரி செஞ்சு காட்றா தேவி கண்ணு எங்க அப்பா பேரை சொல்ல அப்பா பேரா நட்டாஜி அம்மா பேர் என்ன சிவகாமி பாட்டி பேரு ராஜம்மா சித்தப்பா பேரு பாலு அப்பா எப்படி உட்காருவாரு அப்பாவா அம்மா எப்படி உட்காருவாங்க அம்மாவா நீ எப்படி நான் உட்கார்வ நானா நான் எப்படி உட்காருவேன் தெரியுமா Thank you.
ஹலோ யாரு காஞ்சி காமாட்சியா மதுரை மீனாட்சியா காசி விசாலாட்சியா அவங்க யாரும் இல்ல நான் டெலிபோன் ராஜு டெலிபோன் ராஜுவா அப்படின்னு ஒரு தெய்வமா இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே நிமிந்து பாருங்க தெரியும் யாருப்பா நீ உனக்கு என்ன வேணும் நீங்க பேசின ட்ரங்காலுக்கெல்லாம் பில்லு கலெக்ட் பண்ண வந்திருக்கேன் ட்ரங்கால் பில்லா இங்க டெலிபோனே இல்லையப்பா நீங்க தஞ்சாவூர் மாரியம்மன் கிட்ட பேசிருக்கீங்களே தஞ்சாவூரா ஆமாண்டா ஏன் எனக்காக பேசுனீங்களே காசி விசாலாட்சி கிட்ட பேசிருக்கீங்க ஆமாண்டா ஏன் எனக்காக பேசுனீங்களே திலோன்ல கதிர்காம முருகன் கிட்ட பேசிருக்கீங்க அதுக்கு முன்னால பில் பணத்தை அப்பவே வாங்கிட்டீங்க இவ்வளவு பேர் சொல்றாங்க அப்புறம் என்ன கட்ட வேண்டியதானே ரொம்ப வருஷமா கட்டல 18,095 18,000 மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் நல்லா மாட்டிக்கிட்டேன் ஹலோ ஹலோ இல்ல இல்ல நான் பேசல இந்த கால் கணக்கவே இல்ல சரிங்களா தம்பி கொஞ்சம் இப்படி வர்றியா வேண்டாம் நானே வர்றேன் டெலிபோன் தம்பி டெலிபோன் தம்பி வாங்க உட்காருங்க உட்கார்ந்து இருக்கட்டும் பில்லு துட்டு ஐயோ தம்பி நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் இந்த பாருங்க என் வீட்டுல டெலிபோன்லாம் கிடையாது நான் சும்மா கையில ரெண்டு எலுமிச்சி மரத்தை வச்சுக்கிட்டு அந்த சாமி கிட்ட பேசுறேன் இந்த சாமி கிட்ட பேசுறேன் பொய் சொல்லி ஏமாத்தி நாலு காசு சம்பாதிச்சுட்டு இருக்கேன் என்ன இப்படி ஒரே அடியா 18,000 கேட்டா நான் எங்க தம்பி போறது சாமி கிட்ட பேசுறேன்னு சொல்றதெல்லாம் பொய்யா கத்தாதீங்க கத்தாதீங்க என்ன காட்டி கொடுத்துறாதீங்க குப்புசாமியோட ஆவி ஒத்த ரோஜா இதெல்லாம் ஏமாத்து வேலை தானே குப்புசாமி ஆவி ஒத்த ரோஜாவா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் மாப்பிள்ள ஆமா மாப்பிள்ள தான் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல வெக்கத்தை பார்த்தா பொண்ணு கல்யாணம் நடக்குமா அதுக்கா ஊரே ஏமாத்துறதா உங்கள மாதிரி நாலு பேர் இப்படி ஃப்ராட் பண்றதுனால தான் ஜனங்களுக்கு கடவுள் மேல இருக்கிற உண்மையான பக்தி கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது தயவு செஞ்சு பக்தியை பகல் வேஷமாக்கிடாதீங்க இதுவே ஒரு சாமியாரா இருந்தா சந்தி சிரிக்க வச்சிருப்பேன் நீங்க மாமியாரா போயிட்டதனால கம்முன்னு விடுறேன் அத்தா அத்தா எங்க அம்மா மன்னிச்சிடுங்க இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அத்தா ஆமா மாப்ள இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க இந்த எலுமிச்சம்பழம் டெலிபோன் இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா சத்தியமா இனிமே எலுமிச்சம்பழ ஊறுகாய கூட கையால தொட மாட்டேன் பாபா என்ன சொன்ன தேவிய ஒழிக்கணும்னு கருவுல இருக்கிற குழந்தைய மருந்து கொடுத்து சுலபமா யாருக்கும் தெரியாம ஒழிச்சிட்டோம் ஆனா உயிரோட இருக்கிற குழந்தைய ஒழிக்கணும்னா நாமள மாட்ட கூடாது குழந்தையும் சாகணும் இது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் டைம் கொடுங்க சிந்திக்கிறதுக்கு வாய கொப்பளிச்சுக்கிறேன் மாமா இப்போ அது ஐடியா வந்ததா ஐடியா கொடுத்து கொடுத்து தானே டாப் தேஞ்சு போச்சு கொஞ்சம் சிந்திக்கிறேன் கிடைச்சிருச்சு பயிரமா சாமி நீங்களா நீங்க மரியாதை
கருமன் கூட பாம்பு வந்து நிக்குது சாமி நம்ம கருப்பனை பார்த்து பயப்படாத சாமி சும்மா இல்ல பாம்பு கண்ட படையே நடுங்கன்னு சொல்வோம் நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம் நடுங்க வேணே நான் யாரை கடின்னு சொல்றனோ அவங்கள தான் சாமி நம்ம கருப்பன் கடிப்பான் சீக்கிரம் சொல்லி வை நாங்க வேண்டியப்பட்டவனே இல்ல நான் கொத்திர போறேன் யோ இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லையா யார் சாமி இவன் ஏன் கருப்பன் அதான் அப்படி பேசுறான் சொல்லி வை இப்ப பார் சாமி கருப்பா அதோ தெரியுதே அந்த வெள்ளாட்டு குட்டி அதை கடிச்சு கொண்டுட்டு வா காலத்துல சொத்து இல்லனா பெத்த புள்ள கூட சொல்றத கேட்க மாட்டறான் பாம்பு கேக்குதியா இப்போ நான் நம்பறேன் நம்பிட்டல்ல படுத்து எடுத்து கொடு சொத்த கடல்ல தான் ஜாஸ்தி இந்த 5000 ரூபாய் கருமாரி அம்மன் மீனாட்சி அம்மன் வைரவா நான் சொன்ன தேவி அதுதான் கற்பா நீ கடிச்சு கொல்ல வேண்டிய குழந்தை நல்ல கவனிச்சுக்கோ கடிச்சு கொன்னுட்டு நேரா நம்ம குடிசைக்கு வந்துரு Thank you.
செய்தவர்க்கு அம்பாள் சர்வாபீஷ்டங்களும் கொடுப்பவளா. ஒருத்தரும் கொல்ல மாட்டேங்கிறான். போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நம்மள எல்லாம் காட்டி கொடுத்துருவான். போலீஸ் இல்லையா நானா? சீக்கிரமா சொல்லுங்க, பயமா இருக்கு. இதுவரைக்கும் இந்த எரியீட்டி செஞ்ச கொலைய எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. காரணம், நான் செய்யற முறை அப்படி, செய்யற இடம் அப்படி. ஒரு சாம்பிள் எடுத்து விடுங்க, அப்பதான் மாப்பிள்ளை நம்புவாரு. சொல்றேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி Thank you.
ஒவ்வொரு கொலையும் அம்மன் தான் சூரசால குத்தி கொண்டுட்டான்னு இந்த ஊர் உலகமே நம்பிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மனுக்கு கொலகார காளியம்மன் பேர் வந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, அந்த குழந்தைய என்னால கொல்ல முடியுமா முடியாதா? முடியும் முடியும். அதான் பாவம் அப்பவே சொல்லிட்டாளே, எனக்கு சக்தியமா நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு பணம் வேணும்? காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு காசு வாங்கறதா இந்த கபாலியோட பழக்கம். சத்தியத்தை கட்டுப்பட்டவரு. முதல்ல வேட்டை, அதுக்கப்புறம் தான் விலை. யார் நீ? இவனே என் வீட்டுக்கு முன்னால் ஆடிக்கிட்டு இருந்த என்ன? எதுக்கு இந்த வீட்டு கொண்டு வந்த? இந்த வீடா? ஆமா, அது எங்க அம்மா இருக்கிற வீடு. இது எங்க அம்மா கும்பிடுற அம்மன் இருக்கிற வீடு. எங்க இருக்கா நீ சொல்ற அம்மன்? உன் கண்ணு முன்னால தான் இருக்கா. அது உன் கண்ணுக்கு தெரியலனா நான் என்ன செய்ய முடியும்? இத தான் விதி கண்ணு மறைக்குதுன்னு சொல்வாங்க. விதி இந்த எரியீட்டி கபாலி கண்ண மறைக்கல. அந்த விதி தான் இப்ப உன் உயிரை பறிக்க போகுது. உனக்கு முடிவு கட்ட தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்கிட்ட இருந்து உன்னை இப்ப காப்பாற்ற யாரால முடியாது? ஏன் முடியாது? உன் முன்னால இருக்கிற தேவியால முடியும். தேவியா? யாரு? நீயா? இந்த தேவிய சொல்லல, அந்த தேவிய சொன்னேன். ஏய், எத்தனையோ கொலைய செஞ்சிட்டு அத்தனையோ இந்த காளிதான் செஞ்சான்னு இந்த ஊர் உலகத்தையே நம்ப வச்சுட்டேன். அப்பவே என்ன ஒன்னும் செய்ய முடியாத இந்த தேவி இப்ப மட்டும் என்ன செய்ய முடியும்? அரசன் நன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும்னு உனக்கு தெரியாதா? தெய்வம் நின்று கொள்ளுமா? அதையும் பாத்துருவோம். Oh!
உன்னை எனக்கு மகளா கொடுத்த அந்த தாய்க்கு உனக்கு அஞ்சு வயசு முடியறதுக்குள்ள
ஒரு பிரார்த்தனை செலுத்துறோம்னு வேண்டிக்கிட்டோம் அந்த பிரார்த்தனை இன்னைக்கு நிறைவேற்ற போறோமா ஏம்மா பிரார்த்தனை என்ன என்னெல்லாம் செய்வீங்க அதெல்லாம் நீ அங்க வந்து பாருமா அப்போ உனக்கு எல்லாம் புரியும் என்னத்த இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ரெடி ஆகல எங்க நீ வேப்பஞ்சையில சாத்திக்கிட்டு ஊருக்கு முன்னாலே ஓ அழகை காட்டுறத நான் அங்க வந்து பார்த்து ரசிக்கணுமா அத்த அப்படியெல்லாம் தப்பா பேசாதீங்க வேப்பஞ்சையில சாத்திர அந்த புனிதமான சடங்க யார் பழிச்சு பேசினாலும் அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது ஆமா சுந்தமா இது நம்ம தேவிக்காக நானும் சிவகாமியும் சேர்ந்து வேண்டிக்கிட்ட பிரார்த்தனை அதை நிறைவேற்றதா இப்ப நாங்க போறோம் வீட்டுக்கு பெரியவங்க நீங்களும் வந்தா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக தான் உங்களையும் வர சொன்னேன் வரது வராது உங்க இஷ்டம் நடராஜ் நான் எதை யதார்த்தமா பேசுறேன் அது போய் தப்பா புரிஞ்சுகிட்டேப்பா நம்ம தேவிக்காக வேண்டிட்டு பிரார்த்தனைனா நான் வராம இருப்பேனா இதோ 5 நிமிஷத்துல வந்துறேன் முன்னே தருமாறி பஞ்சம் வைத்தால் அவள்தான் வருவாள் உருமாறி கொடும் அம்பர்கள் மேனியில் அம்பாய் பாயும் மாதாளி சர்வம் சக்திமயம் சர்வம் சக்திமயம் சக்திமயம் வேப்பிலையில் அவள் குடியிருப்பாள் அந்த வேதனாய்
காப்பவள் அவள் என்று நம்பி வந்தாலும் கவலைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாய். புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி எங்கள் அன்னையின் கழுத்துக்கு பூச்சூடி புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி எங்கள் அன்னையின் கழுத்துக்கு பூச்சூடி பாயும் மாத்தாடி சர்வம் சக்திமயம் 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 சர்வம் சக்திமயம் சக்திமயம் சர்வம் சக்திமயம். உலகாளும் சிவசக்தி ஜெகதீஸ்வரி அலங்கார சுபகௌரி ஜெய சங்கரி ஆனந்த கருமாரி பரமேஸ்வரி தாயி மகமாயி தாயி மகமாயி தாயி அபிராமி தாயி அபிராமி தாயி மகமாயி தாயி அபிராமி தாயி மகமாயி தாயி அபிராமி. அம்மா அப்பா இல்லாத நேரத்துல இவளை வெளியே கூட்டிட்டு போக நான் சம்மதிக்க மாட்டேன். பாலு, இந்த குழந்தைய கொல்லணுங்கிற வெறிய விட்டுட்டு நல்லானா மாறுடா. நல்லவா? இனிமேலா? ஏமா, ஆரம்பத்தில இருந்து எல்லா சதித்திட்டங்களுக்கும் உடந்தையா இருந்த உனக்கு இப்ப என்ன திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சு? கடவுள் என்ன உன் கனவுல வந்து சொன்னாரா இதெல்லாம் வேண்டான்னு? கனவுல இல்லடா, அந்த தாய் எனக்கு நேர்லயே புரிய வச்சுட்டா. உனக்கு புரிய வச்ச அந்த தாய எனக்கும் புரிய வைக்கட்டும், அப்ப பாப்போம். இத பாருமா, இந்த தேவிய நீ மட்டும் இல்ல, நீ புதுசா சொல்றிய ஒரு தாய், அந்த தாயை நேர்ல வந்து தடுத்தாலும் சரி, இந்த வாரிசு அழிச்சே தீருவேன். ஏய் பாலு, நான் சொல்றது கேளுடா, உன் கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த குழந்தையை விட்டுடுறா. டேய் பாலு, காலம் இல்ல காலம் இல்ல. எல்லாம் காரணமா தாம்மா, கொஞ்ச நேரத்துல நான் அவனை கூப்பிடுறேன், அப்ப வந்தா போதும். மாரி கும்பிடுற சாமி, கொண்டு வந்திருக்கீங்களா? ஓ, மூணு நாளா பட்டினி போட்டு கொண்டு வந்திருக்க சாமி. அப்படியா? எங்க பாப்போம், வாங்க. பாத்தீங்களா சாமி, இப்ப திறந்து விட்டா போதும், எதிரில எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அடுத்த நிமிஷமே அடிச்சு கொண்டுடும். சரி, திறந்து விடு. நல்ல வேலையை கெடுத்தீங்க, இப்ப திறந்து விட்டா முதல்ல உங்களையெல்லாம் போனி பண்ணும். வாங்க, கூண்டு மேல அடிக்குவோம், அப்புறம் கூப்பிடுங்க அந்த குழந்தைய. சினிமா, சினிமா, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி அடிபட்டு இருக்கு? நட்ராஜ், எல்லாம் அந்த பாவி பாலுவால வந்தவனே, எப்படியோ நம்ம தேவிய கொன்னே தீருவேன்னு அழைச்சுக்கிட்டு போயிட்டப்பா. அத்தை, என்ன சொல்றீங்க? ஆமாமா, இந்நேரம் தேவிய என்ன செஞ்சானோ ஏது செஞ்சானோ தெரியலையே. தேவி!
உன்ன தர சீக்கிரம். அப்பதான் நீ செஞ்ச பாவம் எல்லாம் அதுல கரையும். அம்மா அம்மா
இந்த அம்மா தான் அன்னைக்கு பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம உன் கால்ல விழுந்து கதறி கதறி அழுததே. அந்த குழந்தையை ஒண்ணும் செஞ்சிடாதடா, அந்த தெய்வம் நம்மள சும்மா விடாதுன்னு சொன்னேனே கேட்டியாடா? கேக்கலம்மா, உன்னையே எட்டி உதச்ச இந்த கால அந்த தாயை முணமாக்கிட்டாளே அம்மா, முணமாக்கிட்டா. டேய் பாலு, இப்பவாவது புரியுதடா? வினைய விதைச்சா வினையத்தா இருக்கணும்னு. அத்த இப்படி கொஞ்சம் வாங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏற்கனவே காலை எழுந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற தம்பி கிட்ட நீங்க வேற இப்படி மனசு நோகும்படியா? பேசலாமா? என்ன மன்னிச்சிடுமோ? நான் உன்னை கேக்கட்டுமா? கேளுமா. மனுஷங்க தப்பு பண்ணினா யாரு தண்டனை கொடுப்பா? எல்லாம் அந்த தெய்வம் தான். அந்த தெய்வமே சித்தப்பாவை தண்டிச்சுட்டு பிறகு அப்புறம் ஏம்மா பாட்டி அப்பா எல்லாரும் சித்தப்பாவை வெறுக்குறாங்க. பாவம் சித்தப்பா. ஏன் தம்பி, தற்கொலை செஞ்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களை ரொம்ப தைரியசாலி நினைச்சிட்டு இருந்தேன். காலை இழந்த கொஞ்ச நாள்லயே வாழை பிடிக்காம சாக நினைக்கிறீங்களே, இதே மாதிரி என் காலை இழந்தப்போ நானும் சாக நினைச்சிருந்தா? உங்க அண்ணனை மாதிரி ஒரு அருமையான கணவனுக்கு நான் மனைவியா இருக்க முடியுமா? இல்ல இப்படி ஒரு அழகான குழந்தைக்குத்தான் தாயாக இருக்க முடியுமா? தம்பி, எப்பவுமே இழந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதுதான் புத்திசாலித்தனம். ஊனம் உடல்ல இருக்கலாம், உள்ளத்துல இருக்கக்கூடாது. வந்த மறுநாளே அந்த நொண்டி மகாராணி சண்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடடே, காலையிலே எழுந்துட்டீங்களா? இந்தாங்க தம்பி காஃபி. வேண்டாம். ஏன்? உங்க பரிவுக்கும் பாசத்துக்கும் அருகதை இல்லாதவன். ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மண்ணி, நீங்க தாயாக கூடாதுன்னு பல கொடுமைகளை செஞ்சிருக்க, என்ன மன்னிச்சிடுங்க. இன்னையிலிருந்து நீங்க தான் எனக்கு தாய் தெய்வம் எல்லாம். என்ன மன்னிச்சிடுங்க. மாமா, இது என்ன வேஷம்? ஏன், இந்த டிரஸ் நல்லா இல்ல? டிரஸ் நல்லா தான் இருக்கு. இதுதான் நல்லா இல்ல? வலிக்குது. ஐயோ, முள்ளு மாதிரி குத்துது. எது? ஓ, மீசையா? அதை எடுத்துட்டா போச்சு. இப்பதான் பழைய ரவியா இருக்கீங்க. முன்னாடி மாமாவா இருந்தேன், அதான் காமா இருந்தேன். ஏன் ரவி,
இப்ப அந்த பாலு வந்து பார்த்தா நம்ம கதி என்ன ஆகிறது? ஒண்ணு ஆவாது. சின்ன மாமான்னு சொல்ல வேண்டியதானே. பைய கையில காசு இல்ல. பத்ததுக்கு ஒரு கால் இல்ல. இனிமே வீட்டுக்கு வந்தா அடிச்சு துரத்து வெளிய. அப்ப நம்ம பணத்துக்கு என்ன பண்றது? நிறைய காசு உள்ளவனா ரெண்டு கால் உள்ளவனா பார்த்து செலக்ட் பண்ணா சரியா போச்சு. செலக்ட் பண்ணுவீங்களா? அன்றி கட்ட நாயே. கேக்குறப்பலாம் ஆயிரம் ஆயிரமா கொடுத்தனே. அக்கா கொடுத்தேன். மாமாவை பார்த்த பல்ல எழுதி ஈனு கொடுத்தேன். என்னால் அத்தனை முயற்சி செஞ்சு பார்த்தேன். ஆனா
கிடைச்சதோ அந்த தாயே என் தேவியும் உயிரை பறிக்க நினைச்சா அதுக்கு நான் விட மாட்டேன் இது தர்மமான அந்த தாய்கிட்டே போய் கேட்போம் வாங்க Thank you.
கண்ணே எங்க கண்ணீருக்கு மனமிரங்கி இந்த தாய் ஓங்காரியம்மா உனக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டாமா மறுபடியும் உன்னை உயிரோட பார்க்கற பாக்கியத்தை கொடுத்த அந்த தெய்வத்தின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குமா போமா அப்ப நான் போட்டுமாமா ஆமாமா அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் போமா சரி சிவகாமி என் அருள் ஆசையினால உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நீ வேண்டிக்கிட்ட அதனால என்னையே தினமும் வணங்கி வரும் உன் உண்மையான பக்திக்கு மெச்சி நானே உன் மகளா பிறந்தேன் நீயும் பிரார்த்தனை செய்தபடி கோயிலுக்கு திருப்பணி செஞ்சு திருவிழா எல்லாம் எடுத்து ஆனா இங்கே தெய்வம் இல்லையம்மா நான் தான் உன் மகளா உன் வீட்டுல தானே இருந்தேன் உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நான் அருள் செய்ய மறுபடியும் தெய்வமா வரத்தான் இப்படி ஒரு நாடகம் ஆடின என்னையே ஒரு பாம்ப கடிக்க வச்சு என் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கி என்னை இந்த கோயிலுக்கு கொண்டு வர செய்தி நான் மறுபடியும் தெய்வமாயிட்டாலும் கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் நீங்க எல்லாரும் சகல சம்பத்துகளும் பெற்று சந்தோஷமா வாழ என்னுடைய அருளாசி எப்பவும் உண்டு தாயே நீயா எனக்கு மகளா பிறந்த என் தாயே எனக்கு மகளா பிறந்த என்ன தாயாக்குல பாக்கியம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்காதுமா யாருக்குமே கிடைக்காது முத்தால முத்துக்குமரி துர்கையே நீ வாவா சித்தாடும் செல்வக்குமரி சிந்தை மகிழவாவா நீ ஆடும் அழகை கண்டு சூலம் ஆடி வருகுதம்மா சூலம் ஆடும் அழகை கண்டு சிம்மம் ஆடி வருகுதம்மா சிம்மம் ஆடும் அழகை கண்டு மனம் ஆடு அழகை கண்டு மக்கள் கூட்டம் வருகுதம்மா மக்கள் கூட்டம் வருகுதம்மா மக்கள் கூட்டம் வருகுதம்மா